ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதுனால இன்னும் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஐடென்டிஃபிகேஷன் முடிச்சு தான் கரெக்டான ஃபிகர் சொல்ல முடியும். எவ்வளோ பேர் இன்ஜூர்டு, எவ்வளோ பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற ஃபிகர் இன்னும் வரல, கரெக்டான ஃபிகர் வரல. எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன காயப்பட்டிருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ற கேள்வியெலாம் வருது. இப்போ கிட்டத்தட்ட நம்ம மேனிஃபெஸ்டோலேயே அவங்க வந்து பேர் நம்பர்லாம் இருக்குது, பிஎன்ஆர் நம்பரோட சேர்த்து ஃபோன் நம்பர் இருக்குது, அதை வந்து வச்சு நாங்களே பேசணும். பேசினா ஒரு 100-101 பேர் வந்து சேஃபாக இருக்கா சொல்கிறாங்க அவுட் ஆஃப் 132 சோஃபார் கிடைச்ச ஃபிகரில். ஸோ 32 பேர்கிட்ட மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஒரு புள்ளி விவரம் என்ன சொன்னதுன்னா, உலக அளவில் ஒரு மிகப்பெரிய ரயில்வே பற்றி அந்த மாதிரி சொல்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்த ரயில்வே துறை ஒரு உயர் அதிகாரியா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ஐடியா இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது இப்போ அந்த அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஐடியா. பட் எல்லாம் முழுமையான தகவல் வெளியே வந்த பிறகு தான் அதை பற்றி ஏதாவது கருத்து சொல்ல முடியும். முழுமையான தகவல் வரணும், விசாரணையில் இருக்கு, நிறையா இருக்குது, அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. இல்லை அந்த ஆராய்ச்சியில் நம்ம பண்ண முடியும் அதெல்லாம். இப்போ திஸ் இஸ் நாட் த டைம் டு டிஸ்கஸ் ஆல் தோஸ் திங்ஸ். இது ரொம்ப ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கனால வந்து இன்வெஸ்டிகேஷன் தனியாக பண்ணுவாங்க. அவங்க கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி இருக்காங்க, ஜுடிஷியல் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் கவர்மெண்ட் எதை சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு முடிவில் தான் என்ன நடந்ததுன்னு சொல்ல முடியும், ஆஃப் ஹேண்டடாக சொல்ல முடியாது. இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் உடனடியாக அவங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ நம்ம செய்யலாம். அதே மாதிரி இங்கேருந்து போகிறதுக்கு அவங்களுக்கு ஈவினிங் ட்ரெயின் 7:20 இருக்குது, அந்த ட்ரெயின் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் போகுது. அதுக்கு தயாராக இருந்தாங்கன்னா கடகடகன்னு அவங்கள ஏற்றி விட்டுடலாம், அவ்வளோதான். அவங்க ஹெல்ப் பண்ணலாம், போகிறதுக்கு பேசலாம், அவங்களுக்கு எந்த ஹெசிடேஷன் மூலம் அவங்க வரலாம், வந்து போய் பார்த்துட்டு வரலாம். அவங்களுக்கு எந்த நம்பருக்கு நாங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பர் இங்கே பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இங்கே தான் கண்ட்ரோல் ரூமில் அட்டன் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இந்த கவுண்டர்லேயே வந்து கேட்டால் கூட போதும், உங்கள் இடத்துல. மக்களே, ஒடிசாவில் ஏற்பட்ட பெரும் ரயில் விபத்து நாடு முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. அந்த ரயில் விபத்தில் தமிழகத்தை சேர்ந்த பல பயணிகள் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க, பாதி பேர் காயமடைஞ்சிருக்காங்க, ஒரு சில பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சில தகவலும் நமக்கு வெளியாகிருக்கு. இப்படி இருக்கிற நிலமையில் அந்த விபத்தில் மாட்டிக்கிட்ட தமிழகத்தை சேர்ந்த பல பயணிகளோட உறவினர்கள் இங்கே சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த மாதிரி நிலமையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் தேவை, நாங்கள் அவங்கள ரீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல தகவல் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிலமையில் தமிழக ரயில்வே காவல் கண்காணிப்பாளர் பொன் ராமு அவர்கள் வந்து செய்தியாளர்கள் சிறப்பு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு மாநிலத்தை சேர்ந்த கண்ட்ரோல் ரூம் 24 மணி நேரம் இயங்கிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்பவும் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 காவல்துறையினர் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க சிறப்பு பணியாக. மேலும் இன்று மாலை 7:20 இங்கிருந்து சிறப்பு ரயில் ஒடிசா செல்ல இருக்கிறது. அந்த ரயிலுக்கு வந்து கட்டணம் எதுவுமே இல்லை, இலவசம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 132 பயணிகள் தமிழகத்திலிருந்து அங்கே ஒடிசாக்கு அந்த ட்ரெயினில் இருக்கிறாங்க அப்படின்னு தகவலும் வெளியாகிருக்கு. மேலும் ஒடிசாவிலிருந்து அந்த பாதிப்புலேருந்து மீண்டு தப்பிச்ச பயணிகள் முன்பதிவு செஞ்சு சென்னைக்கு வர இருக்கிறாங்க. அவங்க வந்த உடனே அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவியிலிருந்து எல்லா உதவியுமே செய்ய தமிழக ரயில்வே காவல்துறையினர் தயாராக இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது போக பாருங்களேன், 24 மணி நேரமும் இங்கே கவுண்டரு அவங்க வச்சுருக்கிறாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன தகவல் வேணாலும் கேட்டுக்கலாம், இவங்க சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுபோக நிறைய கமாண்டர்ஸ் போலீஸாரெலாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ யாரும் பதட்டம் அடைய வேண்டாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு.